ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் அண்ட் ப்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான தொகையல் தான் பார்க்க போகிறோம். இந்த தொகையல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப டேஸ்டானது, அதே சமயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்தில் அப்படியே நெய் போட்டு பிசின் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது என்ன தொகையல் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொகையல் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, இதில் வந்து உளுத்தம்பருப்பு, நான் ஒரு கால் கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இந்த தொகையல் வந்து தொகையல் சாதத்துக்கு பிசிஞ்சு சாப்பிட்டோம்னா அது தொட்டுக்க வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வேர்க்கடல வந்து நான் இது வறுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வறுக்கலைன்னா கொஞ்சம் நாள் அதை இது உளுத்தம்பருப்பு போடும் போது வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இது வறுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையை. இப்போது திருப்பி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தான், ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளினா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலரி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதை பரட்டி விட்டுருங்க. இது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய தொகையல் தான் இது. இப்போ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கட்டு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிலையை. இப்போ அதோட லேயர் அதை அப்படியே லைட்டாக பரட்டிடுங்க. அது ரொம்ப நாள் பரட்ட வேணாம், ஏன்னா ரொம்ப நாள் அதை வச்சுருந்தீங்கன்னா அது சுருங்கிடும். அதனால் டக்குன்னு அது இது பண்ணிவிட்டு அதை உடனே அந்த கருவேப்பிலையை நம்ம இது பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த உளுத்தம்பருப்பும் வேர்க்கடலையும் அதை முதல்ல அந்த மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட இந்த வரமிளகா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து புளியும் சேர்த்து இதில் அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கருவேப்பிலை தொகையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே அளவில் இதே டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா கண்டிப்பாக நல்லா கரெக்டாக அளவோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.